ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2021 இந்த டிசம்பர் மாதம் வரை ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லப் போகிறோம். நிச்சயமாக வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த நம்பிக்கையின்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். வாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அனைவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு சிறைச்சாலைக்குள் வாழ்ந்தது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு சிறை கைதியைப் போல என்னுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நான் எப்படி வாழ்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை, வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாமே தடைகளாகவே காணப்படுகிறது, என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய எண்ணத்தை ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகத்தில் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் சிநேகிதருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சிநேகிதர் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்கள் மாத்திரமல்ல, உங்களை துன்பப்படுத்தினவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அதை மிகவும் அவசியமாக இருக்கிறது. இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். அது மாத்திரமல்ல, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் தேவ சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எந்த காரியத்திற்காக எந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்கள் உள்ளத்தில் கசப்போடும் வெறுப்போடும் நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆகவே நீங்கள் மன்னிக்கிற மனதுள்ளவர்களாக, உங்களை நிந்தித்தவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் சிறையிருப்பை இந்த நாளிலே கர்த்தர் மாற்றுவார், ஒரு விடுதலை கொடுப்பார், நீங்கள் சமாதானமாக நீங்கள் ஜீவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.